இன்றைய பட்டிமன்றத்தினுடையதான தலைப்பு சிறந்த குடும்பத்தை உருவாக்குவது உழைப்பா உறவா? குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. மனிதனை தேவன் படைத்து மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் ஒரு குடும்ப உறவுக்குள் அவனை கொண்டு வந்தார் என்பதை நாம் வேதத்திலே நாம் காண்கிறோம். அவனுக்கு என்று ஒரு துணையை கொடுத்தார். அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று அவனை ஆசீர்வதித்தார். குடும்பம் என்ற ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்தி குடும்ப உறவுக்குள் தேவன் மனுஷனை கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிவோம். அதுபோல இந்த மனிதனுக்கு தேவன் கொடுத்த இன்னொரு பிரமாணம் என்ன என்றால், மனிதன் உழைக்க வேண்டும். ஏதெனிலே ஆண்டவர் மனுஷனை வைத்த போது அந்த ஏதெனை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் வைத்தார் என்பதை நாம் வேதத்திலே காண்கிறோம். அப்போ ஆண்டவர் படைத்த மனிதனை ஒரு குடும்ப உறவுக்குள் கொண்டு வந்து ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான பிரமாணம் என்ன என்றால், நீ போய் வேலை செய்யணும், உழைக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள் தேவன் மனிதனை கொண்டு வந்திருக்கும் பொழுது சாத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு மனிதனுடைய வாழ்க்கையை அவன் தாறுமாறாக்கி பல கஷ்டங்கள், வேதனைகள், பல துன்பங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலை என்கிற அந்த நிலைக்குள் மனுஷனை சாத்தான் கொண்டு வந்து விட்டான். ஆகவே தேவன் தேவனுடைய திட்டம் இன்றைக்கு குடும்பங்களிலே, எல்லா குடும்பங்களிலும் அது செயல்படாமல் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே மனிதன் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவன் உயர்ந்திருக்க வேண்டும், இந்த பூமியை அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடையதான திட்டமாயிருந்தது. இந்த பூமியிலே மனிதன் கஷ்டப்படணும், கண்ணீர் வடிக்கணும், இந்த பூமியில் அவன் பல பாடுகள், துன்பங்களை அனுபவித்து தான் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய நோக்கம் அல்ல. இந்த பூமியிலே மனுஷன் உயர்ந்திருக்க வேண்டும், பூமியை ஆளுகை செய்ய வேண்டும், அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இஸ்ரவேலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரியம் என்ன? நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது, மனிதன் ஆசீர்வாதமாக இருப்பது. தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் அந்த குடும்ப உறவுக்குள்ளே அவன் செழித்திருப்பது, ஆசீர்வாதமாக இருப்பது, அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்களிலே அந்த செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் சந்தோஷத்தையும் நாம் காண முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு அந்த கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் காரணம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். குடும்பத்தின் நல்ல ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்குவது உழைப்பா அல்லது உயர்வா என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்ன பேச போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்க, என்ன கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க, நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க என்பதை நம்ம கேட்க ஆவலோடு இருக்கிறோம். இப்போ முதலாவது பேசும்படிக்கு உழைப்புத்தான் ஒரு சிறந்த குடும்பத்திற்கு தேவை என்று பேச வருகிறார் பிளஸ்ஸி. கடுமையாக உழைத்து சபை என்கிற குடும்பத்தை சம்பாதித்த நடுவருக்கும் உறவே சிறந்தது என்று பேச கடுமையாய் உழைத்து அமர்ந்திருக்கும் என் எதிரணியிற்கும் சபையோருக்கும் என் பணிவான வணக்கங்கள், குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த வாதத்தை வந்து ஒரு அழகான திருக்குறளோட ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அதாவது உழைச்சு உழுது உழைச்சாதான் வாழ முடியும், மீதி இருக்கவங்கெல்லாம் அவங்கள தொழுதுக்கிட்டு தான் பின் செல்ல முடியும். ஒரு 2000 வருடம் முன்னாடி இருந்த அந்த ஒரு முனிவர் அவருக்கு வந்து இதை தெரிஞ்சிருக்கு, இது புரிஞ்சிருக்கு, உழைப்பு தான் ஒரு வாழ்க்கையில் சிறந்ததுன்னு. ஆனால் என் எதிரணியில் ஒரு 3 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க, உறவு தான் சிறந்ததுன்னு. இன்னும் அவங்களுக்கு புரியாதது எனக்கு ஒரு கஷ்டமாகவே தான் இருக்குது.
கொஞ்சம் வந்து நீங்க வந்து நீங்க வளரணும்னு நான் வந்து விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்க நடுவரவர்களே பாத்தீங்கன்னா வேதத்திலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி எப்பவுமே உழைப்பு தான் சிறந்தது. அது எப்படி சொல்றேம்னா, நீங்க ஆதாம் ஏவாளையும் பத்தி முன்னுரையில சொன்னீங்க. ஆதாம் ஏவாள் வந்து ஆண்டவர் படைத்தார், ஒரு உறவுக்காக படைத்தார். ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களை படைத்ததுக்கான ஒரு ஒரு நோக்கம் என்னன்னா, அவங்க வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும், அந்த இந்த உலகத்தை பண்படுத்தணும், காக்கணும், அதாவது அவங்க வேலை செய்யணும், பார்த்துக்கணும். ஆனால் அந்த உறவின் காரணமாக அவங்க அதில் விழுந்து போனாங்க. அந்த ஏவாள் வந்து ஆண்டவர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்த அந்த கனியை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல், தான் மட்டும் கெட்டது இல்லாமல், தன்னுடைய புருஷனையும் அந்த இடத்துல வந்து அந்த கனியை சாப்பிட வச்சார். இதிலிருந்து நல்லா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நடுவரவர்களே, உறவுங்கிறது ஒரு குடும்பத்தை உயர்த்தவே செய்யாது, உருவாக்கவும் செய்யாது, உழைப்பு தான் உருவாக்கும். இந்த நேரத்தில் ஏவாள் வந்து ஆதாம் கூட போய் உழைச்சிருந்தாங்கன்னு, அவங்க போன இடத்துல போய் உழைச்சிருந்தாங்கன்னு அந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். அதனால அவங்க வந்து கண்டிப்பா அங்க போயிருந்தாங்கன்னா இந்த இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, நம்ம இன்னும் ஐதன் தோட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். நம்ம உழைக்காம வெட்டியா சுத்துறதுனாலதான் பிரச்சனை. உறவு உறவு சரி, உறவு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனதுலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. உழைச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி, அடுத்தது நம்ம போவோம் நோவாக்கு. நோவா கடுமையா உழைத்தாரு, அந்த பேழையை கட்டுறதுக்கு பயங்கரமா உழைச்சாரு. ஆனா உழைச்சுக்கிட்டு கடைசியில் அவர் மகன் செஞ்ச செயலை பாத்தீங்களா, அவ்வளவுதான். உறவுங்கிறது அதுக்கு மேல கிடையாது. உறவுங்கிறது கடைசி வரைக்கும் உங்களை மதிக்காது. உங்க இங்க உழைச்சாதான் உங்க உறவும் எதுனாலும் உங்க கூட இருக்கும். நீங்க அடுத்தது நம்ம வந்து எலிசாவை பத்தி பார்க்கலாம். எலிசா வந்து ஒரு விதவை வந்து அவங்க கிட்ட வந்து ஹெல்ப்புக்குன்னு போறாங்க. எங்க கிட்ட கடன்காரங்க ரொம்ப இருக்காங்க, எங்களால வந்து கடனை கட்டவே முடியல அப்படிங்கும் போது எலிசா அந்த இடத்துல போய் சொல்லல, நீங்க உங்க உறவுக்காரங்களை போய் பாருங்க, உங்க உறவுக்காரங்கள்ட்ட கேளுக்கலன்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொன்ன ஒரே விஷயம், நீங்க எல்லாருக்கிட்ட இருந்து பாத்திரங்களை கொண்டு வாங்க. இந்த இடத்துல அவங்களோட உழைப்பை பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் அவங்க போகணும், உழைச்சி பாத்திரங்களை கொண்டு வரணுங்கிற உழைப்பை நம்ம பார்க்கலாம். சரி சரி, அவர் அதுக்கப்புறம் அந்த அற்புதத்தை செய்யும் போது அந்த எண்ணெயை ஊற்றும் போது சொல்றாரு, கதவை சாத்துங்க, உறவுக்காரங்க பார்த்தா பிரச்சனை. கண்டிப்பா உறவுக்காரங்க பார்த்தா உள்ள வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது பேசுவாங்க, உங்க விசுவாசத்துக்கு இடைஞ்சலா இருப்பாங்க, உங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக கதவையே சாத்த சொன்னாரு. அதனால உழைப்பு. அதுக்கப்புறம் அந்த விதவை அங்கேருந்து போய் அதெல்லாம் விற்று, அதாவது கிட்டத்தட்ட சேல்ஸ் பண்ணுறது, இந்த காலத்து சேல்ஸ் டியூட்டி, ஒரு உழைப்பு, அதை உழைச்சி தான் அவங்க சாப்பிட்டாங்க. அதனால் அந்த குடும்பம் உருவானதுக்கு, அந்த குடும்பம் வளர்றதுக்கும் காரணமானது இருந்தது உழைப்பு தான், உறவு இல்லை. சரி, இதுதான் பார்க்கலாம்னா புதிய பாட்டில் நம்ம பார்க்கும்போது பேதரும் யோவானும் ஒரு ஜபாலயத்துக்கு போகிறாங்க. ஜபாலயத்துக்கு போகும்போது அங்கே யார் உட்காந்துருந்தான்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சப்பாணி உட்கார்ந்துருந்தார். குடும்பக்காரங்க கவனிக்கலை. ஒரு குடும்பக்காரங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து அவங்கள வச்சு அவங்கள பார்த்துருந்துருக்கணும். ஆனால் உழைப்பு இருந்தால் தான் குடும்பக்காரங்க கூட அவங்கள ஏற்றுப்பாங்க. அதுதான் நம்ம அதிலிருந்து பார்க்க முடியுது. அந்த சப்பாணியால் உழைக்க முடியாது, அவரால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள அந்த ஜபாலயத்தில் பிச்சை எடுக்க விட்டுட்டு போயிட்டாங்க. உறவுக்காரங்க அது வரைக்கும் மட்டும்தான். ஆனால் உழைப்புங்கிறது அவருக்கு வந்து, அவங்க பேதுருவும் யோவான் அவங்களுக்கு எழும உதவி செய்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க உழைச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குடும்ப உறவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ உழைப்பு இருந்தால் தான் குடும்ப உறவே வரும். அதான் உழைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். பணம் இல்லைன்னா யார் மதிப்பா, உழைச்சா தான் பணம் வரும். கரெக்ட், உழைச்சாதான் பணம் வரும். இப்போ நம்ம நல்லா பார்க்கலாம். நம்ம புதிதாக வந்து திருமணமான எங்கள் எதிர்கட்சியில் வந்து ஜான் அண்ணா இருக்கிறாங்க. எதிரணியில் அவங்க இருந்து அவங்க வந்து நைட் டியூட்டி பார்த்து வந்து அவங்க வில்லேஜில் வேலை பார்க்குறாங்க. நைட் டியூட்டி இருந்துச்சுன்னா நைட் டியூட்டி, டே டியூட்டி இருந்தால் டே டியூட்டி, விடாமல் உழைக்கிறாங்க. அதனால தான் அவங்க குடும்ப உறவு இன்னும் இருக்குது. எங்க அணியிலேயே நீங்க நல்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எல்லாம் கட்டுமையா உழைக்கிறவங்க இன்னைக்கு அவங்க குடும்பத்துல சிறந்து இருக்கிறாங்க. இயேசுவே இந்த உலகத்துல இருக்கும் போது அவருடைய தகப்பனாருடைய தச்சு தொழிலை பண்ணி தான், உழைச்சுதான் அவர் வாழ்ந்தாரு. அதனால உழைப்பு இருந்தாதான் வந்து நமக்கு குடும்பம் உருவாகும்ங்கிறத நான் இங்க தெரிவிச்சு கொள்ள விரும்புகிறேன்.
இது மாத்திரம் இல்ல, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்துல் கலாம்ங்கிற நம்ம பிரசிடென்ட் அவங்க ஒரு சயின்டிஸ்ட். அவங்க ஒரு சயின்டிஸ்ட். அவங்க வந்து என் குடும்பம் தான் முக்கியம், என் மனைவி தான் முக்கியம், எனக்கு குடும்பம் தான் முக்கியம், அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலை. மனைவி அவங்க குடும்பம் இருந்தால் வந்து அவங்க முன்னேற முடியாதுங்கிறதுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்கல. அவங்க வளர்ந்தாங்க, உயர்ந்தாங்க. அவங்க இறந்த அன்னைக்கு இந்த முழு தேசமே அவங்களுக்காக கண்ணீர் விட்டது. ஒரு முழு தேசத்தையே அவர் குடும்பமாக சம்பாதிச்சாரு. உழைப்பு இருந்தாதான். உழைக்கிறவனுக்குத்தான் உறவு. உழைப்பு இருந்தா முழு உலகத்தையே நீங்க குடும்பமா சம்பாதிக்கலாம். வெறும் உறவை வச்சுக்கிட்டு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. என் வாதத்தை நடுவர் அவர்கள் சரி என்று தீர்ப்பளிப்பார் என்கிற நம்பிக்கையோட இந்த வாதத்தை முடிவெடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பு இல்லைன்னா எந்த உறவும் யாரையும் தேடி வராது. உழைச்சாதான் உயர முடியும் என்பதை மிக ஆணித்தரமாக பிளஸ்ஸி பேசி அமர்ந்திருக்கிறார். அப்போது இன்றைக்கி கையில் பணம் இல்லைன்னு வச்சுங்க, எந்த உறவுக்காரன் வருவான்? பணம் இருந்தால் எல்லா உறவும் தேடி வரும். பணம் எப்படி வரும்? உழைச்சா தான் வரும். அப்போது உழைப்பு தான் மிக முக்கியம், உழைப்பு இல்லைன்னா உறவெல்லாம் வராது என்பதை மிக ஆழமாக பேசியிருக்கிறார். இப்போது எதிரணியில் பேசுவதற்காக சௌர் ஜான் வருகிறார். நமக்கு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, கேட்டேன். இங்கே வருகை தந்திருக்கிறேன் இங்கே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அணியை வெற்றியாக அறிவிக்கும்படிக்கு அமர்ந்திருக்கிற நியாயாதிபதி பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதாவது அவங்க சொன்னாங்க, உழைப்பு உழைப்பு உழைப்பு. நீங்கள் எப்போவுமே பார்த்தா உழைப்பு என்பது ஒரே வார்த்தையில் நிற்கக்கூடியது, ஆனால் உறவுகள்னு பார்த்தா அநேகமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் இப்போ ஒரு சொந்தமாக ஒரு வீடு எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? ரெண்டு பெட்ரூமு இல்லை மூணு பெட்ரூம்குள்ள வீடு தான் பார்ப்போம், அப்படி தானே? யாராவது சிங்கிள் ரூம் எனக்கு வீடு போதுன்னு யாராவது போதுன்னு இருப்பீங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு வீட்டுக்கு நீங்கள் கலர் அடித்தா கூட பெட்ரூமுக்கு ஒரு தனியான ஒரு கலரு, ஹாலுக்கு ஒரு தனி கலரு, கிச்சனுக்கு ஒரு தனி கலர், அநேக கலர் நீங்கள் கொடுத்தா தான் வீடு பார்க்க அழகாக இருக்கும். அதே போல் தான் உறவுகள். அப்போ அந்த குடும்பத்தை அழகாக உருவாக்க வேண்டுமானால் அநேக அப்படி கலர் போல் அநேகமான உறவுகள் இருந்தால் தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த குடும்பத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் தான் என்ன செய்த அந்த குடும்பத்தை உருவாக்கினார், அப்படி தானே எல்லாருக்கும் தெரியுமா? அப்போ தேவன் தான் இந்த குடும்பத்தை என்ன செய்கிறார்? அவர் உருவாக்குகிறார். அவர் எல்லா வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் உண்டாக்கினார். மனுஷனை அதுக்கு மிருகங்களை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார், அவனுக்கு உழைக்கும் கொடுத்தாரு. ஆனால் மனுஷன் என்ன செய்யல தெரியுமா? அதில் சந்தோஷமாக இல்லை, அவன் உழைக்கிறான் பிரயாசப்படுறான், சந்தோஷமாக இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? மனிதன் தனிமையாக இருப்பது அவனுக்கு நல்லது இல்லை. அவன் உழைக்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவனுக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு. வெறும் உழைச்சிக்கிட்டே இருக்கான், 24 மணி நேரம் உழைக்கிறான், காலையில் எழுந்தான் உழைப்பு, நைட்டு படுத்தா உழைப்பு, ஆனால் வாழ்க்கையில் திருப்தியை பார்க்க முடியல. ஆண்டவரே பார்க்குறாரு நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு. எதை பார்த்து? அவன் உழைக்கிறவனை பார்த்து நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார், அவனை பூரணப்படுத்தினார். பாஸ்டர் கூட அநேக பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் எப்போ பூரணப்படுகிறான் அப்படி சொன்னால் அவனுடைய திருமண நாட்களில் தான், திருமணத்துக்கு அப்புறம் தான் பூரணப்படுகிறான். அப்போ அவனை உழைப்பு அவனுக்கு பூரணத்தை கொடுக்கல குடும்ப வாழ்க்கையில். அப்போ எது கொடுத்தது அப்படின்னு சொன்னால், அவனுக்கு உண்டான ஒரு உறவை தான் ஆண்டவர் வந்து முக்கியப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லாமல் பிளஸ்ஸி சொன்னாங்க, அதாவது ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்ட அப்படின்னு உண்மைதானே? சரி, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க, ஏவாள் மூலயமா ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டார். சரி, ஆண்டு வந்து அவங்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துனாங்க. ஏன் அப்போ ஏவாள் உறவு இருந்ததுனால தானே இவங்க இப்படி தப்பு பண்ணாங்க? ஏன் ஆண்டு அவங்களை பிரிக்கலை? பிரிக்கணுமா வேண்டாமா? அப்போ அந்த இடத்துல தேவன் உறவை மேன்மைப்படுத்தினதுனால தான் அவங்களை அனுப்பினார். அதுக்கப்புறமா ஆண்டு அவங்களை ஆசீர்வதித்து ஆண்டு அவங்களை பெருக பண்ணுகிறார். ஆபேலை கொடுத்தார், காயனை கொடுத்தார், அதுக்கப்புறம் எத்தனையோ சந்ததிகள் என்ன செய்தது? வளர்ந்து வந்தது. அப்போ அவங்க வஞ்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி ஆண்டு வந்து இவங்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டு என்ன செய்யலை? பண்ணலை. அந்த இடத்துலேருந்து கத்த என்ன செய்கிற? அவங்களுடைய உறவை தான் அந்த, அதுக்கப்புறம் பாருங்கள் ஆதாம் ஏவாளர் நம்ம எல்லா உறவும் நம்ம பார்க்கும். ஒரு குடும்பத்தில் பாருங்கள், அண்ணன் எங்கேருந்து வந்துச்சு?
ஆதாம் ஏவல் மூலியமா ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு ஆண்டவர் மனைவி என்கிற உறவு கொடுக்கிறார், பிள்ளைகள் என்கிற உறவு கொடுக்கிறார், பிள்ளைகளுக்குள்ள சகோதர சகோதரி என்ற உறவு கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் மருமக பேத்தி பேரன்கிற அநேக உறவை கொடுத்தது என்ன செய்யறாங்க, அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு கட்டுகிறார். அப்படிதானே அப்ப திருமண காரியங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா உறவினர்கள் இணைந்தாதான் திருமண காரியம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதே போலதான் ஒரு குழந்தை பறக்கும் போது என்ன செய்யறோம், எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அப்படிதானே வெறும் உழைச்சா மட்டும் சும்மா இருந்துட முடியுமா, எல்லாரும் வராங்க. ஒரு பர்த்டே பார்ட்டின்னா என்ன செய்யறாங்க, எல்லாரும் உறவினர்களை தான் கூப்பிடுறாங்க. இவங்க உழைப்பு தான் முக்கியம், எதுக்கு உறவினர்களை தேடி போறாங்க, ஒரு வேலை வேணுமா, யார்கிட்ட போய் பாக்குறாங்க, எப்ப எனக்கு ஒரு வேலை இருந்தா சொல்லு, உன் கம்பெனியோட வேலை இருந்தா சொல்லு, யார்கிட்ட போறாங்க, உறவினர்கள்ட்ட தான் போறாங்க, தம்பிட்ட தான் போறாங்க, அண்ணிட்ட தான் போறாங்க. எனக்கு உழைப்பு தான் முக்கியம்னா அப்ப நீங்க தன்னாலே நீங்க உழைக்கணும், நீங்க தன்னாலே நடக்கணும், யாருடைய உதவியும் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. நீங்க யாரை எதா தேவைன்னா, சரி என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றேன், என் அண்ணனுக்கு போன் பண்றேன், எதுக்கா ஏதா கடன் வாங்கணும், யார்கிட்ட போய் வாங்குறோம், யார்கிட்ட வாங்குறோம், அண்ணனோ தம்பியோ யார்கிட்ட வாங்குறோம், இல்லைன்னா ஃப்ரெண்டு என்கிற உறவுட்ட நம்ம என்ன செய்யறோம், வாங்குறோம். அப்படிதானே பிளஸ் சொன்னாங்க, உறவுலாம் பைசா இருந்தால் என்ன செய்யுமா வருமா. இப்போ தாவீதும் யோனாத்தான் ஒரு நண்பன்கிற ஒரு உறவு இருந்துச்சு, உண்மை தானா. இப்போ யோனாத்தான் தான் சவுலுக்கு அப்புறம் ராஜாவாக வரணும். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய எல்லா ராஜ மேன்மைகள் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் தாவீதனுடைய பாதத்தில் போய் கொடுத்தாராம். அப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க, அப்போ தாவீது என்ன பெரிய ராஜாவாக இருந்தானா, தெரு தெருவாக ஊர் ஊராக அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கூட என்ன செய்தார், அதை உறவை மேன்மைப்படுத்தின, உண்மை தானே. பிளஸ் சொன்னாங்க பாஸ்டர் உழைத்தார், உண்மைதான். இப்போ இப்போ எப்படி பீட்டர் எப்படியும் பாஸ்டர் பற்றி பேசுவாங்கன்னு நல்லா தெரியும், அவங்க எல்லா வருஷமும் பேசுவாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் உழைச்சாங்க ஸ்கூலில் கட்டினாங்க, உண்மைதான் உண்மைதான். பாஸ்டர் எதுக்காக கட்டுறாங்க, பாஸ்டர் அடிக்கடி பிரசங்கத்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, புத்தி உள்ள தகப்பன். அப்போ அவங்க வேலை செய்கிறாங்கன்னா எந்த நோக்கம், அவங்களுக்காக வேலை செய்கிறாங்களா, உறவுக்காக வேலை செய்கிறாங்களா, இதுல முக்கியம் எது, உறவா உழைப்பா, உறவு தான் முக்கியம். அப்படிதானே கரெக்ட். இவங்க சொன்னாங்க ஒரு விதவை தாய் எலிசா கிட்ட போய் கேட்டாங்களாம், என்ன அதாவது என் பிள்ளைய அடிமையா கொண்டு போறாங்க, எதுக்கு போய் வேலை செஞ்சாங்க, தான் பிள்ளையோட ஜீவனை காத்து கொள்ளும்படிக்காக தானே செய்தாங்க, அவங்க ஓடினாங்க. அப்ப இதுல உறவு முக்கியமா உழைப்பு முக்கியமா சொல்லுங்க. அதே போல அதாவது அந்த குடும்ப சிறந்த குடும்பத்தை உருவாக்குவது வந்து முக்கியமாக நம்ம உறவுகள் மட்டும்தான் உருவாக்க முடியும். நீங்கள் எந்த தேவைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து உறவட்ட தான் போக முடியும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் இருக்காங்க, அவங்க இந்த பேட்டிக்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் கேட்டாங்க, எடா என்கிட்ட சொல்லி சொல்லி சொல்லுது. அது மட்டும் இல்லை நிறைய பாயிண்ட், எனக்கு வசனம் சொல்லுடா, எனக்கு தெரியாதுடா, என்கிட்ட கேட்டுட்டு காப்பி அடிச்சவங்க வந்து பேச உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை முக்கியமான என்னன்னா உங்கள் உழைப்பை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி மனைவி உழைக்கிறாங்க, புருஷன் உழைக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்காங்க தெரியுமா. எத்தனை பிள்ளைங்க ஊதாரி மாதிரி ரோட்டில் சுற்றுறதுக்கு காரணம் என்ன, பெற்றோரும் பிள்ளைகளும் ரெண்டும் சேர்ந்து உழைக்கிறாங்க. பிள்ளை என்ன பண்ணுறது பார்க்கறது கிடையாது, நைட்டு பிள்ளை கம்ப்யூட்டரில் என்ன பார்க்குறது தெரியாது, பிள்ளை எங்கே வெளியே போகுது தெரியாது, மொபைலில் என்ன பார்க்குது தெரியாது. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க சீர்வஞ்சிட்ருக்காங்க, அப்போ அதுக்கு காரணம் யார், அது உழைப்பு தான். அவங்க உழைக்கிறாங்களே தவிர பிள்ளைகளை சிறந்த முறையில் என்ன செய்யலை, வளர்க்க முடியலை. இன்றைக்கி எத்தனை பேர் உழைக்கிறவங்க எத்தனை நாள் ஜெபிக்கிறாங்க, உழைப்பு உழைப்புன்னு போகிறாங்க, எத்தனை நேரம் ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு எது நின்று கேட்க, பீட்டர் நீ நல்லா உழைக்கிறப்ப எவ்வளோ நான் ஜோம் பண்ணுறேன் டெய்லி, எவ்வளோ நான் ஜோம் பண்ணுறேன். ஆமாம், அப்போ உழைப்பு உழைப்புன்னு சொல்லி ஜெபிக்க கூட நேரம் இல்லை, ஆண்டவருக்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை, சர்ச்சில் வந்தால் கூட டைம் பார்க்குறாங்க, எதுக்கு உழைக்கணும், சண்டே உழைக்கிறாங்க. அப்போ இந்த உழைப்பு தேவனோடு நெருங்கிறதுக்கு உங்களுக்கு தடையாக இருக்குது, பிள்ளைகளை பார்க்கறதுக்கு தடையாக இருக்குது, குடும்பத்தை கட்டுறதுக்கு தடையாக இருக்குது, உருவாக்க தடையாக இருக்குது. அப்போ இந்த உறவு இந்த உழைப்பு தேவையா, ஆனால் உறவு இருந்துச்சா எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா குடும்பத்தை உருவாக்கலாம் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. உழைப்பல்ல உயர்வு, உறவு தான் மிக முக்கியம் அப்படின்ட்டு ஜான் அழகாக பேசினார். உறவு முதல்ல தேவனோடு நமக்கு உறவு வேணும், பிறகு நம்முடைய குடும்பம் குடும்பத்தார் இனஜன பந்துக்கள் அவர்களோடு உறவு இருந்தால்தான் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ உறவு இருந்தால்தான் எல்லாமே வாழ்க்கை சிறப்பாக அமையும், உறவு தான் முக்கியம் என்று மிக அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார். இப்போ அதற்கு எதிராக உழைப்பு தான் மிக முக்கியம் என்று பேசுவதற்கு பீட்டர் வருகிறார். நான் பாஸ்டர் பற்றி எதுவும் புகழ மாட்டேன், ஏன்னா ஒரே பாஸ்டர் பற்றி புகழ்ந்துட்டா இருக்கு. அழகாக நம்ம பிரதர் ஜான் நல்லா பேசினாங்க, மனைவி வேலைக்கு போகிறனால
பிள்ளையில பார்க்கறதுக்கு யாரும் இல்லையா? அவன் மனைவி வேலை தான் போகுது, ஏன் வேலைக்கு அனுப்புறாங்க? வீட்டில் உட்காருன்றதுன்னா எல்லாம் சொல்லதுக்கு தான். கரெக்டாக ரெண்டு சேலரி எதிர்பார்க்காங்களா? அப்போ தான் வீடு ஓடும். எல்லாம் பார்க்காங்களா? கணக்குறது. அப்போ நாளிலேருந்து அவங்க ஒய்ஃப் அனுப்ப வேண்டாம் வேலைக்கு, பிள்ளைகளை அவன் ஒன்றையும் பார்க்கட்டும். அழகா பாரதி அம்மா பற்றி பேசினாங்க, அழகா சிறப்பாக அழகாக. உண்மை சொல்லோம்னா அவங்களுடைய நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவங்க ஒத்தையில் உழைச்சி இவ்வளோ சாதிச்சுருக்காங்க. அவங்களோட இவ்வளோ காரணம் என்ன? அவங்களோட உழைப்பு தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய கிராண்டாக ஒரு கல்யாணம் நடத்து நல்ல முறையில் நடத்துனா அவங்களோட உழைப்பு தான். அவங்கள பார்த்து எத்தனை பேர் உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெண் எப்படி உழைக்குது அப்படின்னு யோசிச்சு எத்தனை பேர் உழைக்காங்க இப்படி, அதுதான் முக்கியம். ரெண்டாவது உண்மையை சொல்ல போனால், ஆதாம் வந்து படைத்தாங்க ஏதின் தோட்டத்தில், பயன்படுத்தவும் பயன்படுத்தவும் போட்டுருந்து அவன் நல்லதான் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எவ்வளோ படைச்சி அவனுக்கு கொடுத்தாங்க பாருங்க சப்போர்ட்டு, நேராக கனியவே பறிச்சிட்டான். ஏதன் தோட்டத்துலேருந்தே வெளியே அனுப்பிவிட்டான். ஒழுங்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தான், ஒழுங்காக ஒரு வேலை பார்த்துட்டு உறவு செஞ்ச வேலை. ஆ, ஒழுங்காக இருந்தான். அவனுக்கே தெரியாது இப்படி உறவு இருக்கா இல்லையான்னு. உருவாய்க்கு கொடுத்தா அதில் வர. அதுக்கப்புறம் ரொம்ப ஆசீர்வதிச்சாங்களா, எங்கே காயின் வந்து ஆவேல கொண்டு போட்டான். எந்த அந்த உறவுல பிரச்சனையே ஆரம்பிச்சிட்டு, ஒழுங்காக அந்த தோட்டத்தில் இருந்தவன் பிரச்சனை ஆரம்பித்தது அங்கே தான். அந்த ஏவாள் மட்டும் வராமல் இருந்தான் அந்த உறவுகள். அவன் நல்லா உழைச்சி நல்லா இருந்திருப்பான். முக்கியமாக இப்போ நம்ம உழைப்பில் வந்துடுவோம். இனிமே இவங்க பாயிண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாக்கோபுக்கு வந்து, யாக்கோபுது வந்து திருமணம் செய்ததுக்கு விரும்பினான். யாரை? லேயா, ராகேல விரும்பினான். ராகேல் தானே விரும்பினா? ராகேல் தான் விரும்பினான். ஆனால் என்னதுக்கு அவன் ராகேல விரும்பினான்? அவன் உழைச்சி உழைச்சனால தான் உண்மைக்கு பொண்ணு கொடுத்தான். யாக்கோபுனால எத்தனை அர்த்தம்? அவனுக்கு பொண்ணு யாராவது கொடுப்பாங்களா? அவன் மாமனார் பார்த்தான், இவன் சமத்தனமாக உழைக்கான். அவன் விரும்பினது யாரு? இவன் மாமன் பார்த்தான், இவளை விரும்பியிருக்கான், இவளை கொடுக்கக்கூடாது, இவரை யாரை கொடுக்கணும், லேயால கொடுக்கணும் அப்படின்ட்டான். ஏன்னா இப்படி இந்த மாதிரி மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைக்காது. இவனை மாதிரி உழைக்கிற மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ஏமாத்தியாவது கட்டி வச்சிருவேன்னு கெட்டி வச்சு போட்டான். அதுக்கப்புறம் யாரும் ஒரு பொண்ணே கொடுக்க மாட்டேங்க. அந்த காலத்தில் ரெண்டு பொண்ணை கொடுப்பானா? முக்கியமான வாங்கிட்டு ஒரு பொண்ணு உழைச்சதுனால ரெண்டு பொண்ணு. ஆ, அவனை உழைப்பை பார்த்தாலே பார்த்தான் ரெண்டு பிள்ளையும் ஒன்று கட்டி வச்சிருவோம். இப்படிப்பட்ட உழைக்கிறவன் ஒருத்தரும் இருக்க மாட்டான். அவனுக்கு மேலே சம்பாதிச்சிட்டான். யார்? யாக்கோபு. இது பேதுரு வந்துருந்து சீஷர்களை தேர்ந்தெடுத்தாங்க. பேதுரு ஏன் தேர்ந்தெடுத்தான்? ரா முழுதும் வலை வீசுக்கான். மீன் வரல ஆனாலும் வீசிட்டு தான் இருக்கான். ஏசு பார்த்தாரு, இவனை மாதிரி இவனை பிடிச்சா போதும், இவன் மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவாங்க, கரெக்டாக பிடிப்பான். அப்படி தானே பேதுரை தேர்ந்தெடுத்தாங்க. உண்மையை சொல்ல போனான் திரு பார்த்தா நம்ம பாஸ்டரை பற்றி பேச மாட்டேன். இவன் பேசுவான் அப்படின்னா கண்டிப்பாக பேசுவேன். அவன் அப்துல் கலாம் எல்லாரும் இதை பற்றி எடுக்க சொல்லுவோம். ஏன் பாஸ்டரை பற்றி எடுக்க முடியாது? முன்ன பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி, போனவரை பற்றி பேசியிருக்கோம், இருக்கிறவங்களை பற்றி பேசுங்க. பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கிறவங்கள பற்றி உலகம் புகழ வேண்டாம். சபை புகழதுல எவ்வளோ ஒரு சாதனை. நானே எப்படி உழைக்க ஆரம்பிச்சிருக்கேன், டே டியூட்டி நைட் டியூட்டி பாஸ்டர் பற்றி உழைச்சி முன்னேறலாம் அப்படின்னு. நானே நேரம் நைட் டியூட்டி பார்க்கேன். பாஸ்டர் எல்லாரும் பிரசங்கத்தை சொல்லுவாங்க, ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரம் தான் தூங்குறேன். என் தூக்கம் வரலன்னு நினைக்கிங்களோ? தூக்கம் உண்டு. அது ஏன் வேலை பார்க்காங்க, அவ்வளோ உழைக்கிறாங்க, தூக்கத்தையும் வெறுத்து உழைக்கிறாங்க. அங்கே உண்மையை சொல்ல போனேன்னா அடுத்தது உழைத்தால் தான் உறவே வரும். உண்மை சொல்லணும்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் உறவு இருக்கும். பணம் இல்லைன்னா உறவுகளே இருக்காது. யோசேப்பு பாருங்க, இவங்க வந்து உறவை பற்றி அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. யோசேப்பை வந்து அவன் சகோதரனே வித்துப்பட்டான். அவன் சகோதரனே வித்துப்பட்டான். என்ன உறவு பாருங்க சகோதரி, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் அந்த காலமே அப்படி இருக்குது. இந்த காலம் கேட்க வேணும் உறவா? முக்கியம் பணம்தான். பணம் இருந்தால் தான் வீட்டில் எல்லோரும் நல்லா சிரிச்சு எப்படி இருக்கு வாங்க உட்காருங்க, சொந்தக்காரங்களே வருவாங்க அவங்க வீட்டுக்கு. ஆ, உறவு 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 இருந்தானா உலகில் தான் கொண்டு போடுவாங்க நம்மளை. போட்டு நங்கு 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 நடிப்பாங்க. பணம் இருந்தானா அவங்கள டீசெண்டாக டபுள் போட்டு வாங்க உட்காருங்க, சேர் போட்டு உட்காருவாங்க. அப்புறம் யோபு பாருங்க. யோபு தான் நான் எப்பவும் சொல்லுவது, எனக்கு வந்து ஃபேமஸ், அவர் ரொம்ப பிடிக்கும். எல்லா இருக்கிறதுமே எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இந்த எல்லாமே இழந்து வரும். நண்பர்கள் வந்து அழகாக சொல்லுவாங்க, எல்லோரும் நல்லா இருந்தாங்க அவங்க கூட, எல்லாமே இருக்கச்சுமோ. அவனை எல்லாம் இழந்த பிறகு அவன் உழைப்பும் இல்லை. ஏன்னா பொண்ணு வந்துட்டு அவன் எங்கேருந்து உழைப்பானா? அவனுக்கு சுரண்டதுக்கே நேரம் இல்லை. ஆ, அவன் அப்போ அவன் நண்பர் வந்து சொல்லுவாங்களாம், எப்படி நீ ஏதோ செய்திருப்பா, இப்படி தப்பு பண்ணியிருப்பியா, அப்படி தப்பு பண்ணியிருப்பியா. பாருங்கள், உழைப்பு இல்லைன்னா மனுஷன் இப்படி தான் பேசுவாங்க எல்லோருமே. தாவீது அழகாக சொல்ல பார்த்தீங்கன்னா, தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணதுக்காக அவன் யார் மறந்தா சொல்லுங்கள் பார்ப்போம். தாவீதை யார் மறந்தா? த
தகப்பன் சொல்லுங்க சத்தம் போட்டு தெரிய பாருங்க எல்லாருக்கும் தெரியும் சொந்த தகப்பனே மறந்து போயிட்டாங்க. ஏன் பக்கத்து வீட்டுக்கார பிறந்தான், ஏன் அவன் மறந்தான், இவன் பிறந்தான், தகப்பனே மறந்துட்டானான். அப்போ எந்த லெவலில் உறவு ஓடிட்டு இருக்க பாருங்க அந்த காலத்துலேயே. எனக்கு அவன் அண்ணன் மறக்கலை, ஏன் மறக்கல? எல்லாம் நல்ல இருக்கானோ, பயங்கரமாக மிலிட்ரியில் இருக்கானோ, எல்லாம் பணம் இருக்குது, ஆனால் தான் மறக்கல. அவன் தாவி தான் ஆடு மேய்ச்சிட்டு தான் உறவு மறந்தாச்சு. அப்போ உறவு எங்கே போயிட்டு தகப்பனே மறந்துட்டானா? அப்போ எப்படிப்பட்ட உறவு நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு தெரியல, நல்லா பேசுகிறீங்க உறவு வச்சு. இனிமேல் தான் தெரியும் உறவு வந்த பிறகு தான் உறவு எங்கே போவோம், யார் வேலைக்கு போகிறா, யார் வேலைக்கு போகலை, உறவுகளை எப்படி நடத்துவது, எல்லாம் அன்பாக பேச நின்றுக்கிட்டு அழகாக பேசலாங்க. வீட்டில் நடக்கிறது அவங்க தான் தெரியும், இங்கே நின்று பேசுறது எப்படியும் பேசலாம். யூதாஸ் எவ்வளோ நல்லா பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவட இயேசுவே காட்டி கொடுக்கலாம். ஆ, என்ன அழகான உறவு! அவனை கேஷியராக வச்சிருந்தா வச்சுருந்தாங்க. ஆ, அவன் 30 காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கான். என்ன உறவு பாருங்கள், இயேசுவை பற்றி எல்லாமே அறிந்தவன் யூதாஸ். உழைப்பு தான் சரியானது நான் சொல்லப்போனால், ஏன்னா உழைச்சா தான் இந்த உலகத்தில் உண்மையான மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. உழைப்பு இல்லைன்னா நீங்கள் உறவு வச்சுட்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது. எதாரும் உறவுட்ட போய் உங்களுடைய தேவைகளை கேளுங்க, முடியாது. நீங்கள் உழைச்சி முன்னேறிந்தால் தான் உண்மையானது உழைப்பு தான் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பு தான் சிறந்தது அப்படின்ட்டு பீட்டர் அழகாக பேசி உட்கார்ந்துருக்கிறார். உழைப்பு இருந்தால் தான் பொண்ணே கிடைக்கும். உழைக்கிறவனுக்கு தான், உழைக்கிறவனை தான் தேடி போவாங்க என்கிறதான நல்ல கருத்துக்களை சொன்னார். ஆகவே வாழ்க்கையிலே ஒரு சிறந்த குடும்பம் அமைய நன்றாய் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஸ்டெஃபி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவரையா அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் என் பேச்சார பெருமக்களே, இந்த சபையை நிறைத்திருக்கும் அன்பு தமிழ் செல்வங்களே, வணக்கம். அதாவது என்ன கோபம் உறவு மேலன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அம்புட்டு கோபம் பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது எலிசா பற்றி பிளெஸ்ஸி ரொம்ப அழகாக பேசினாங்க. அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எலிசா வந்து ரூட்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. ஏமா எடுத்து வைமா, இதுதான் இப்படி வந்து நிரப்பு, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு ரூட்டை போட்டு கொடுத்து போயிட்டாரு. ஆனால் அவளோட உறவு பாருங்களேன், அந்த விடோவோட பிள்ளைங்க அவங்க தான் வீடு வீடாக போய் பாத்திரம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த கதவை அடைன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க போய் அடைக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பாத்திரம் வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது வராங்க. உறவு இல்லைன்னா இது நடந்திருக்குமா? அந்த பிள்ளைங்க வீடு வீடாக போய் பாத்திரம் வாங்கியிருப்பாங்களா? அந்த ஒரு உறவு இருந்தனால தான் எலிசா ரூட்டு போட்டு கொடுக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது. அதை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது யோப உறவுக்காரங்க விட்டுட்டு போனாங்க யார் விட்டா? விடலை. கடைசி வரைக்கும் அவங்க பொண்டாட்டி அவங்க கூட தான் இருந்தாங்க. ஆனால் என்ன, அவங்க புருஷப்படுற கஷ்டத்தை அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியலை. அந்த கஷ்டத்துல தான் அவங்க வந்து அந்த வார்த்தையை சொன்னாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த அவங்க எந்த பைபிள் எதாவது எழுதியிருக்கா யோபின் மனைவி வந்து அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எழுதியிருக்கா? இல்லை, கடைசி வரைக்கும் உறவு இருந்துச்சுங்க. மறக்கிறாங்க, மறந்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் மறந்துட்டாங்க. தாவீதை பற்றி பேசினாங்க, ரொம்ப அருமையாக பேசினாங்க. தாவீதோட அப்பா ஒரு செல்ஃபிஷ் சுயநலவாதி, ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், உழைப்பாளி பார்த்தீங்களா. அதனால தான் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷன்லேயும் தாவீதை கூப்பிடல. அவனை வந்து ஒரு ஒரு உழைக்க விட்ட உழைக்க விட்டனால அவங்களால உறவு ஒழுங்காக கீப் அப் பண்ண முடியல. அது தாவீதோட அப்பாவோட தப்பு, அது நம்ம இந்த பாயிண்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ வந்து நான் ஜெபாண்டிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தங்கப்பாண்டி அங்கிள் ஊரில் இல்லை, இந்த மும்பையில் இல்லை, ஊருக்கு போயிருக்கிறாங்க. எதுக்கு போயிருக்காங்க? உழைக்க போயிருக்காங்களா? தன்னோட உறவை பார்க்க போயிருக்கிறாங்க. மறந்துட்டீங்க பாருங்க. நோவாவை பற்றியும் பிளஸ்ஸி ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதில் ஒன்று வந்து அவங்க மறந்துட்டாங்க. நோவா வந்து ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் பிள்ளைங்களோட கீப் அப் பண்ணலை. அவ்வளோ வருஷமும் உழைச்சி கப்பல் கட்டினனால பிள்ளைங்க கூட ஒரு ஒழுங்கான உறவு இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இயேசுவின் தந்தை, ஒரு இயேசுவின் தந்தை பற்றி நான் இப்போ பேச விரும்புகிறேன். இயேசுவின் தந்தை ஒரு உழைப்பாளி தான். ஆ, அதனால தான் அவர் வந்து இயேசு 13 வயசில் இருக்கும்போது அந்த கோவிலே மறந்துட்டார். ஏன்னா உழைக்கிறதுக்கு ஊருக்கு போகணுமே, அதனால அவருக்கு இயேசுவே மறந்துட்டார். உழைப்பாளிங்க எல்லாருமே அப்படிதான், தன்னோட உறவுகளே மறந்துடுவாங்க. பீட்டர், நான் ரொம்ப அழகாக யாக்கோபை பற்றி பேசுனீங்க. ஓகே, நான் உங்களை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபோட மாமனார் லாபான், அவங்க வந்து அவங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன், உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம்.
ரெபிகாவ கடைசியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நீ கூட குடியாய் பெருகுவேன்னு சொல்லி விட்டதுதான். அதுக்கப்புறம் தலை கிறிஸ்மஸ் கூட அந்த பொண்ணை எட்டி பார்க்கல அவரு. ஏன்னா இவர் உழைப்புல பிஸியா இருக்கிறாரு, எப்படி பார்க்க முடியும், முடியாது. ஆனா ரெபிகா அதை மறக்கல, அந்த உறவை மறக்கல. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில யாக்கோப லாபான் கிட்டேயே அனுப்புறாங்க. அனுப்பி அங்கேயும் அவரோட பிசினஸ் பிராக்டிஸ் உழைப்பாளிக அந்த சுயநலத்தை அவர் வந்து அந்த யாக்கோப் மேலதான் திணிக்கிறாங்க. யாக்கோப உறவுக்குன்னு போன யாக்கோப நல்லா யூஸ் பண்ணி உழைக்க வைக்கிறாரு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, மொத்தம் 14 வருஷம் யாக்கோப உழைக்கிறாங்க. உழைச்சிட்டு கடைசியில் உழைச்சி முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே இன்னும் உழைக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் வரல. மறுபடியும் அவர் ஊரில் அவர் தம்பியை தேடி அந்த உறவை தேடி தான் மறுபடியும் போனார். அந்த விஷயத்தையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. டீமானிட்டைசேஷன்னு இந்தியாவில் ஒன்று நடந்துச்சு, ஓகே, அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உழைச்சி உழைச்சி சம்பாதிச்ச காசு எங்கேயா போச்சு? ஒவ்வொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கும், எப்போ உன் அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்சம் போட்டுக்கோ, எப்போ உன் அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்சம் போட்டுக்கோ, அப்படி தானே போச்சு? அப்போ அவங்க அப்போ உங்கள் உழைப்புக்கிட்டே நீங்கள் கேட்டிருக்கலாமே, உழைப்பே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கலாமே. கேட்கல, ஒவ்வொரு உறவுக்காரங்க வீட்டையும் அந்த நேரத்தில் உறவுகள் தான் பண்ணுச்சு. எல்லாம் மறந்து பேசுறீங்களே நீங்கள். கண்ணதாசர் வந்து ரொம்ப அழகாக ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அதாவது கருவில் உருவானதில் இருந்து கல்லறைக்கு திரும்புகிற வரைக்கும் உறவு தாங்க நீடிக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதே போல் எஸ்தர், எஸ்தர் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். எஸ்தர் வந்து அன்னைக்கு அந்த உறவை மதிக்காமல் இருந்திருந்தா, என்னோட ராணி வேலையை மட்டும் நான் அழகாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்திருந்தா, இன்னைக்கு யூத குலமே இருந்திருக்காதுங்க, அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கு ஒரு உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரே காரணத்தினால தான் யூத குலம் இன்னைக்கும் நீடித்து இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் மதிப்பீடு இருக்குது. இந்த உழைப்பு செஞ்சீங்கன்னா இந்த ஒரு வேல்யூ இருக்குது, இந்த இது பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது. ஆனால் மதிப்பீடு ப்ரைஸ்லெஸ், மதிப்பே போட முடியாதது வந்து உறவுகள் மட்டுமே. கல்யாணத்தை பற்றி ரொம்ப அழகாக நீங்கள் பேசுனீங்க. நான் ஒன்றும் சொல்கிறேன், ஒரு பொண்ணு ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறான்னா அவன் வந்து இவர் இவ்வளோ உழைக்கிறாரு, என் ஃபேமிலியில் இவ்வளோ உழைக்கிறாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு கணக்கு போட்டு போகிறதில்ல, உறவை சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் புகுந்த வீட்டுக்கு போகிறான். எத்தனையோ குடும்பங்க, எத்தனையோ குடும்பம். ஒரு ஒரு பையன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு அண்ணா இங்கேருந்து உழைக்கிறதுக்காக அரபு நாட்டுக்கு போகிறாங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கு. அவங்க போகும்போது அவங்களுடைய அம்மா, அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட ஒய்ஃப், அவங்களெல்லாம் விட்டுட்டு போகும்போது அந்த ஏர்போர்ட்டில் அவங்க வடிக்கிற கண்ணீர், ஏன்னா ஆம்பளைங்க கண்ணீர் வடிக்க மாட்டாங்கல்ல, நம்ம சமுதாயம் அப்படி வளர்த்துட்டோம், ஆம்பளைங்க கண்ணீர் வடிக்கக்கூடாதுன்னு. அந்த ஒய்ஃப் அழுறது, அந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன, 2 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், என்ன அப்பா எங்கேயோ போகிறாங்க, ஏதோ சாக்லேட் வாங்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு போகிறாங்க? ஒரு உறவை காப்பாற்றுறதுக்கு தானே உழைக்க போகிறாங்க. அங்கெல்லாம் உழைக்க போயிட்டு கடைசியில் அவங்க அம்மா கிட்ட ஃபோனில், ஊர் அந்த ஃபாரின்லேருந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசும்போது ஹலோன்னு சொல்கிற அந்த பையனோட ஒரு வார்த்தையில் அவங்க அம்மா கேட்பாங்க பாரு, என்னப்பா சளி கிளி பிடிச்சிட்டா, என்ன குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு. எப்படிங்க ரெண்டு இதையும் ஒன்றா துடிக்குது? அந்த தாயின் உறவை நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் இங்கே வந்து பேச நிற்கிறீங்களா? உறவோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு முக்கியமான விஷயம், கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், அது ஒரு மதம் அல்ல. இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் காட், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவு. அந்த உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே உழைப்பு தான் முக்கியம்னு பேசுறதுக்கு நிற்கிறீங்கன்னா கடவுள் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஸோ உறவுக்கு கை கொடுப்போம், உயரத்தை தொடுவோம். தேங்க்யூ. உழைப்பை விட உறவு தான் மிக முக்கியம். கடவுளோடு உறை உறவு, அதுபோல் குடும்பத்தோடு உறவு. இப்போது உறவு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஸ்டெஃபி பேசி உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ உறவு அல்ல, உழைப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு பேச ஜெபா வராங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும், என்னுடைய எதிரணியினருக்கும், காண வந்திருக்கிற திருச்சபையின் மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். பாருங்க, கோரிக்கைகள் பல உண்டு, கோடி கைகள் உழைத்தால் பலன் உண்டு. கோரிக்கைகள் பல உண்டு, கோடி கைகள் உழைத்தால் பலம் உண்டு. பாருங்க, இப்போ உழைப்பு, உழைத்தா மட்டும்தான் பலன் கிடைக்கும்.
உழைப்பு இல்லைனா என்ன செய்யாது, பலன் இல்லை. பாருங்க, உழைப்பே உயர்வு, அது தமிழுடைய பிரதான சொல். உழைப்பே உயர்வு. ஒரு குடும்பம், என் எதிரணியினருக்கு தலைப்பு என்னங்கிறத சரியா தெரியல. ஒரு குடும்பம் நன்றா இருப்பதற்கு என்ன, உழைப்பா உறவா? அதான் கேட்டாங்க. உறவு உறவுன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த சண்டை கூட பாஸ்ட் பிரசங் பண்ணும்போது கடினமா உழைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சர்ச்சில் வந்து 17 வருஷம் இருக்குது, எல்லா ஆராதனைகளிலும் இருக்கிற எல்லாவற்றிலையும் பாஸ்டர் பேசுகிறாங்க, எதுலையாவது உங்களை உறவுகளை நம்பி போங்க, உறவுகளை நம்பி வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு நாள் சொல்லவே இல்லை. ஆசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீர்கள். ஆமாம், நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, கடினமாக உழைங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஓகே. பாருங்க, தன் கையே தனக்கு உதவி. இப்போது ஜானாக இருந்தாலும் ஸ்டெஃபியாக இருந்தாலும் மெல்பா கருத்தில் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்களுக்கு உழைப்பு தேவையில்லை. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? உறவுகள் சாப்பாட்டு கேட்க போவாங்க. உறவுகளை நம்பி வாழுங்க. உறவுகள் வந்து நாங்கள் உறவுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, உழைப்பு தான் உறவுகளை கொண்டு வரும் நாங்கள் அப்படி சொல்கிறோம். நடுவர் அவர்களே, இங்கே ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பழம் இருக்குது, அதை எது தேடி வரும்? பறவைகள் தேடி வரும். அது மாதிரி உழைப்பு இருந்தால் நம்ம கையில் பணம் இருக்கும், பணம் இருந்தால் உறவுகள் நம்ம தேடி வரும். பாருங்க, நீதிமொழிகளில் சாலமோன் அவர் எவ்வளோ வச்சுருந்தார், ஆஸ்தி வச்சுருந்தனால சொல்கிறாரு, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கோள் அப்படின்னாரு. பாருங்கள், மிகவும் சிறிய ஒரு பூச்சி. ஆமாம், அந்த எறும்புகிட்ட போய் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அப்போ வீட்டில் சோம்பேறியாக இருந்துட்டு உழைக்க மாட்டேன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு இது பண்ணாங்க. அப்போ ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னா மாப்பிள்ளை ரொம்ப பாசக்கார மாப்பிள்ளை, ரொம்ப வீட்டு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாருன்னு சொல்லுங்கள். வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா பொண்ணு கொடுப்பாங்களா? யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார், பாருங்க, இப்போ சொன்னாங்க ஆதாம் ஆப்ரஹாமை பாருங்க. நீங்கள் ஆப்ரஹாம் வந்து ஆண்டவர் 12 ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் பாருங்க, அழகாக சொன்னார், ஆப்ரஹாமே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் என்ன செய்ய, விட்டுட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியவான் அவன் ஆசீர்வதிப்பேன். ஆமாம், உன் உறவுகளை நம்பி இரு அப்படின்னு சொல்லலை, அல்லன்னா அங்கே வச்சு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. எப்போ எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு வா, ஏன்னா ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவோம், ஏ இது பண்ணாத அது பண்ணாத அப்படி சொல்லும்போது அங்கே என்ன செய்யும், ஆபிரகாம் கொஞ்சம் மண்டை சொரிய வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன செய்யும், ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும், ஆண்டவர் ஒரு பாட்டில் போயிடுவார். பாருங்கள், சரி ஆண்டவர் இப்படி சொன்னார், ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, உறவை விட்டு வெளியில் வா. ஆனால் அந்த ஆபிரகாம் கேட்கல, என்ன செஞ்சார்னா லோத்து கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டார். பாருங்கள், லோத்துவை கூட்டிட்டு வந்தா அங்கே வந்தால் லோத்துக்கு மேய்ப்பருக்கும் ஆப்ரஹாமுடைய மேய்ப்பருக்கும் சண்டை வாக்குவாதம். ஐயோ ஆப்ரஹாம் மண்டை பிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, இப்போ தான் யோசித்திருப்பார், ஏன்டா லோத்துவை கூப்பிட்டு வந்தோன்ட்டு. ஆனால் இந்த லோத்து பாருங்க, இங்கே நல்லா பச்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவாக நான் இங்கே போய்கிடுறேன், நீங்கள் அங்கே போய்விடுங்க அப்படின்ட்டாரு. ஆதியாகம் 13 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, ஆண்டவர் லோத்து ஆப்ரஹாமை விட்டு பிரிந்த பெண்ணு ஆப்ரஹாமை ஆண்டவர் அழைக்கிறார். எப்பா நீ பாரு, படக்க தெற்க கலக்க மேக்க எல்லாத்தையும் பாரு, இந்த சந்ததி உன் சந்ததிக்கு தான்ப்பா இந்த பூமியை தருவேன்னாரு. எப்போ லோத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு ஆசீர்வதிச்சார். ஆமாம், ஓகே. உறவு இருக்கிறது வரைக்கும் வாக்குத்தத்தம் இல்லை, இல்லை ஆசீர்வாதம் இல்லை, குறவு தான், கம்மியாக தான் இருக்கும். இல்லை உறவு முழு ஆசீர்வாதத்தை பரிபூர்ணத்தை பெறணும், உழைப்பு தேவை. ரெண்டாவது ஈசாக்கு, ஆண்டர் சொல்ல, ஈசாக்கே உன் அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கப்ப அதனால் நீ உட்கார் சாப்பாடு, அப்பாவுடைய சொத்தை நீ உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லலை. உன் அப்பாவை நம்பி வாழ், உறவை நம்பி வாழ்ன்னு சொல்லலை. எப்பா நீ என்ன செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ நீ என்ன செய்யணும், தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், விதை விதைச்சான், உறவை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கல. என்ன செஞ்சார், விதை விதைத்தார். ஆண்டவர் அதை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். அதனால் அவனுக்கு 100 பலன். ஓகே பாருங்கள், மோசஸ் அழகா அவர் என்ன செஞ்சார், இப்போ அரண்மனை வாழ்க்கையில் பார்வோண்டு குமாரனா வாழ்ந்துட்டு இருக்காரு, நல்ல செல்வ செழிப்பான வாழ், 40 ஆயிட்டு. எப்பா நம்ம சொந்தக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சிங்க வச்சுருக்காங்களே, எப்படி இருக்காங்க, அவங்கள போய் கொஞ்சம் பார்த்துட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் போகிறாரு. 40 அங்கே ஒரு நாள் சண்டை நடந்துச்சு, பார்த்தாரு, எகிப்தியனை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் போனார்,
நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஜனம் எப்படி இருக்கு, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா அப்படிங்கிற உறவு பாசத்தை தேடி போனார். அங்க என்ன நடக்குன்னா, ஏ உன்னை யாரடா எனக்கு நியாயாதிபதியாக வச்சது, உன்னை யாரடா எனக்கு அதிகாரியாக வச்சதுன்ட்டு என்ன சொல்லலாம், இஸ்ரவேல் மோசைக்கு விரோதமாக பேசணும். அதனால மோசை என்ன செய்ய வேண்டியதாயிட்டு இந்த செய்தி பார்வனுக்கு போயிடுச்சு. மோசை வந்து என்ன செஞ்சான், எகிப்தியனை கொண்டுட்டாங்கிற செய்தியை ஒரு இஸ்ரவேலை என்ன சொல்லிட்டான், பார்வனுக்கு சொல்லி அனுப்பிட்டான். அதனால மோசை என்ன செய்ய வேண்டியதாயிட்டுனா எகிப்தை விட்டு என்ன செஞ்சு ஓட வேண்டியது, அரண்மனை வாழ்க்கையை விட்டு காட்டுக்குள்ளே ஓடுறார். அதுக்கப்புறம் பாருங்கள், 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். கஷ்டம், 40 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்து கொண்டு வந்து என்ன செஞ்சார், உறவுகளை வெளியே கொண்டு போக ஆண்டவர் அவரோட கூட இருந்தார். அப்போ அந்த மோசையுடைய உழைப்பு இல்லைன்னா அவரால் என்ன செய்ய முடியாது, அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து என்ன செஞ்சுருக்க முடியாது, வெளியில் கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் கடினமாக உழைத்தார், இந்த மோசையால் முடியும் அப்படிங்கிற அந்த இதில் தான் ஆண்டவர் அவர் கையில் கொடுத்தாரு. ஓகே பாருங்க, கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க மீதியானர்களாக, எல்லாரும் பயந்து பயந்து ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் இந்த கிதியோன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், பயந்துங்களாமா அவன் ஒருவனாக தனியாக நின்று கோதுமையாக புடச்சி எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாரு உறவுக்காரங்க சொல்லியிருப்பாங்க, எப்போ உறவுக்காரப்பயிலும் போகலையே, ஒருத்தனும் போகலை, ஒருத்தர் உதவி செய்ய போகலை, ஒத்தேல உட்கார்ந்து புடச்சி எடுக்கிறான். அதான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் பார்க்குறாரு, எப்பா சார் தனியாக அனுக்கிறான், நீதான்ப்பா தைரியசாலி, நீதான்ப்பா பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு நான் இருக்கிறப்பா நீ போ அப்படின்னார். பாருங்கள், முழு மீதியானியர்களை என்ன செஞ்சார், முறியடித்து அன்னைக்கு இந்த கிதியோ நாட்களில் திரும்ப மீதியானே வரவே இல்லை. அப்போது தைரியசாலி பலசாலி அவன் கோதுமையை புடைச்சான், தைரியமாக என்ன செஞ்சான் நின்னான். அதனால தான் நிஞ்சிச்சு அன்னைக்கு அவங்களுக்கு விடுதலை. கடைசி நமக்கு சொல்கிறேன் பாருங்கள், ரூத். ஆமாம், ரூத் பாருங்கள், மோவாப் தேசத்துலேருந்து வந்தாங்க, வந்தாலும் மாமியாரோட உறவுக்கார மாமி என்னைய பத்திரமா பார்த்துக்கலாம் நம்பி வீட்டில் உட்காரலை. போனாங்க, போய் வயலில் போய் என்ன செஞ்சாங்க, ஆமாம் வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சதுனால தான் என்ன செஞ்சாரு, அந்த வயல் நிலத்துக்கே எஜமாட்டியாக மாறினாங்க பாருங்க. ஓகே, அதனால தான் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சாரு. பர பாருங்க, இப்போ சீஷர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், ஏன் உறவுக்காரங்களை தேர்ந்தெடுக்கலை, சகோதரர்கள் தான் ஏன் கூப்பிடலை, அவங்க கடினமாக உழைச்சாங்க, உழைச்சதுனால தான் என்ன செஞ்சார் ஆண்டவர் சீஷர்களை என்ன செஞ்சார் தேர்ந்தெடுத்தார். பாருங்கள், புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து, குணசாலியான ஸ்திரியை குறித்து நம்ம பைபிளில் நீதிமொழி 31 அதிகாரத்தில் படிக்கிறோம். அதில் குணசாலியான ஸ்திரி பாருங்கள் என்ன செய்யறா, இருட்டோட எலும்புறா, ஆட்டு மயிரை சனலையும் தேடி வேலை செய்கிறா, எல்லாம் இருக்குது, வியாபார கப்பலை போல இருக்கிறா, ராட்டினத்தில் தன் கையை வைக்கிறா. நான் இப்போதான் எனக்கு புரிஞ்சு ராட்டினா என்னடா ரோட்டில் சுற்றுற ராட்டுன்னு நினச்சேன், ஆனால் உட்காந்து படிக்கும் போது தான் அந்த நூல் நெசவு சுற்றுறது. பாருங்கள், இப்போ தான் அந்த ஞானம் எனக்கு வெளிப்பட்டுச்சு. அப்போ பாருங்கள், உழைச்சா, உழைச்சதுனால தான் என்ன செஞ்சால் தேசத்தில் உயர்ந்த இடத்துல அவளுடைய புருஷன் என்ன செஞ்சுருக்கிறார், உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், உயர்ந்துருக்கனா என்ன தேவை, உழைப்பு, உழைப்பு. ஆமாம், லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தண்டையில் ஒருத்தனை போட்டு போயிட்டாங்க, ஏன் அப்பா அம்மா இல்லையா, உறவினர்கள் இல்லையா, 38 வருஷமாக கண்டுகிடவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், தேடி வந்து கேட்குறாரு, எப்பா உனக்கு நீ ஏன் சுகமடைய விரும்புறியா, ஆமாப்பா எனக்கு ஆனால் என்ன செய்யல, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. போய் பைபிள் படித்து பாருங்கள், ஒருவரும் இல்லை. அந்த உறவுலாம் எங்கே போச்சு, ஒருவருமே இல்லை. ஆமாம், ஒருவரும் இல்லை. அழக வசனம் எழுதியிருக்கு, பணம் இல்லை, பணம் இல்லை இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருக்கு என்ன செஞ்சாரு, உதவி செஞ்சார். அப்போ அன்னை அதுக்கப்புறம் அவர் போய் உழைச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் குடும்பம் அவர் என்ன செஞ்சுருக்கோம் சேர்த்துருக்கோம். அதனால நினச்சுனேன், உழைப்பு இருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் உயர முடியும். நல்ல குடும்பம், குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவசியம் உழைப்பே, உழைப்பே. உழைப்பு இருந்தால் தான் உறவுகள் வரும், உழைப்பு இருந்தால் தான் குடும்பம் செழிக்கும், நாடு செழிக்கும், நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், அப்போ தான் நம்ம புகழ் உயரும். பாருங்க, பாஸ்டர் கடினமாக உழைத்தாங்க, யானை இருந்தாலும் 1000 பொன், யானை செத்தாலும் 1000 பொன். அவங்க நாளைக்கு பாருங்கள், மார்னிங் ஸ்டார் ஸ்கூலு, சாலை மேய்ச்சி சபை இந்த பட்டணத்தில் உயர்ந்து நிற்கும். அது அவங்களுடைய உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. கடைசியாக ஒன்று, ஸ்டெஃபி சொன்னாங்க, கவிஞர் கண்ணதாசன் ஒரு உறவிச்சினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னாங்க. அம்மா அந்த யாரோ தெரியலை, எங்கள் ஸ்டெஃபிக்கு விடை தெரியவில்லை. அதான் கடைசி வரை யாரோன்னா, நீங்கள் உழைத்து இந்த உலகத்தில் உயர்ந்திருந்தீங்கன்னா
யாரு? ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவின் ஜனாதிபதி. ஒரு வில்லியம் கேரி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசப்படுறாங்கன்னா உறவை வச்சிடலாமா? அவங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த உறவை வச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. உழைக்கவும் விடமாட்டான், வாழவும் விடமாட்டான். ஆனால் பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தைரியமாக வாழ முடியும். அதுக்கு நீங்கள் உழைக்கணும், உழைக்கணும், உழைக்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நிறைய குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, வாலிய பிள்ளைங்க இருக்காங்க. அந்த உறவை நம்பி வாழுங்க, வாழுங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் வீணாயிடக்கூடாது. அதனால் உழைக்கணும், உழைக்கணும், உழைக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். மெல்பா டீச்சர் இதுக்கு பரம் உறவை பேசுனாங்க, நாளைக்கு அவங்க வேலையை ரிசைன் பண்ணியே ஆகணும். வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு அன்பான நன்றி. நடுவர் நல்ல தீர்ப்பை சொல்வார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எத்தனை பெல் அடிச்சாலும் உழைப்ப விட மாட்டேன் அப்படின்ட்டு உழைப்பை பற்றி அதிகமா பேசி அமர்ந்திருக்கிறான் ஆபிரகாம். உறவல்ல, உறவெல்லாம் விட்டுட்டு தான் போக சொன்னார் ஆண்டவர். உழைச்சான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ உழைத்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உழைப்பு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வை தரும் என்று சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ உழைப்பல்ல, உறவு தான் ஒரு சிறந்த குடும்பத்திற்கு தேவை, அதான் முக்கியம் என்று பேசும்படி சிஸ்டர் மெல்பா வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் உண்டாகும்படி செய்வார். எல்லாத்துக்கும் தெரியும் சரியா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜான் வந்து எங்களுக்கு எதிர்கட்சியில் இருந்தார். ஓகே, இப்போ 2 பாயிண்ட்ஸையும் கேட்டார் அவர். குடும்பத்தை உருவாக்குது உழைப்பா இல்லைனா உறவா? அப்போ அவருக்கு பட்டுச்சு, இவங்க வந்து சரியான ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். அப்போது டெஃபினட்டாக இந்த நேரம் ரொம்ப ப்ளீடு பண்ணி செஃப்பி நீ அவங்க குரூப்பில் சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ, சரி வாப்பான்னு சேர்த்துக்கிட்டோம் நாங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்லி அப்துல் கலாம் பற்றி பிளெஸ்ஸி சொன்னால், அப்துல் கலாம் வந்து உழைப்பினால் உயர்ந்தார், ஓகே அதெல்லாம் உண்டு. ஆனால் அவர் வந்து நிற்கிற மாதிரி அவரை உருவாக்குனது யார்? அவருடைய குடும்பம். அவர் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். முனிசிபல் ஸ்கூலில் தான் படித்தார். அப்போ அவங்க தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை படிக்க வச்சு அவரை வந்து நிற்க வச்சாங்க. உருவாக்குனது அவருடைய குடும்பம் தான். அவர் ஜனாதிபதியாகி ரொம்ப பேர் புகழெலாம் பெற்று அவர் இறந்தது ஷிலாங்கில், அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கலாமே. அங்கேருந்து மெனக்கிட்டு ஆல் த வே ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன ஒரு ஊர் பேய் கரும்பு, அந்த ஊரில் கொண்டு போய் தான் அவர் அடக்கம் பண்ணாங்க. அங்கே நிற்கி உறவு. அடுத்து ரூத்து பற்றி சொன்னாங்க. ரூத்து வந்து அந்த இடத்துக்கு வந்து புதுசு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நகோமி அப்படின்ற அந்த உறவு, அந்த அன்புள்ள மாமி, நம்மளுடைய மருமக நம்மளே தஞ்சன்னு வந்திருக்காளே, அவளுடைய எதிர்காலம் அப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க கைடு பண்ணாங்க. இந்த இடத்துக்கு போ, இந்த போவாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அவங்களுக்கு தெரியும் என்னுடைய மருமகள் வந்து இந்த போவாஸை கட்டுனா அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு அன்பு, ஒரு கரிசனை, அங்கே நிற்கி உறவு. ஓகே, அடுத்தது இந்த உழைப்பு வேலை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேலை வந்து நான் வேலையை பார்க்குறேன், ஒரு ஆசிரியையாக வேலை பார்க்குறேன். வேலைங்கிறது வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோம், இஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். ஓகே, வயத்துக்காக வேலை பார்க்குறோம். உழைக்கிறது வந்து அதையும் தாண்டி அதுக்கும் மேலே. ஓகே, அப்போ நான் வந்து வேலை பார்க்குறேன், அவங்க நீ ரிசைன் பண்ணு ரிசைன் பண்ணுன்னு எப்போதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து நான் நிற்கி எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா, அப்போ நான் ரிசைன் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய வேலையை ஐ ஆம் என்ஜாயிங், நான் டெய்லி சந்தோஷமாக வேலைக்கு போகிறேன். என்னுடைய அந்த பிள்ளைகளுடைய முகத்தெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய கவலையெல்லாம் நான் மறக்கிறேன், அது வேலை. இந்த உழைப்புங்கிறது வந்து நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக டியூஷன் எடுத்துகிட்ருந்தேன், அது உழைப்பு எக்ஸ்ட்ரா. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆனால் இப்போ ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி கருத்திற்காக கொஞ்சம் ஓடியம் பார்க்கணும் அப்படின்ற உடனே நான் ஜெபித்தேன், எஸ்ப்பா இந்த வேலையை நான் விடமாட்டேன், ஆனாக்கா இந்த டியூஷனை நான் விடணும், எனக்கு அதுலேயும் கொஞ்சம் வருமானம் வருது, எனக்கு வந்து அந்த டியூஷனை நிப்பாட்டினா அதுக்கப்புறமா எனக்கு அந்த காசு என் கையில் வரலைனாலும் அது ஃபைனான்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெபிச்சேன். ஒரு 7-8 வருஷமாக அந்த டியூஷனை நிப்பாட்டிட்டேன். கர்த்தருக்கிருபையில் ஐ ஆம் என்ஜாயிங். அது என்ன ஒன்றுமே என்னுடைய ஃபைனான்ஸை பாதிக்கவே இல்லை, அதுதான் உழைப்பு. ஓகே, அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்த்தாள் மரியாளை பற்றி. மார்த்தாள் வந்து கிச்சனில் உழைச்சிக்கிட்டு இருந்தா, மரியாள் வந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உறவு கொண்டிருந்தாள். ஓகே, அப்போ ஜீசஸே
ஜீசஸே மரியாதை பார்த்து சொன்னாங்க, நீ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாய். கரெக்டா? அப்போ நடுவர் வந்து ஜீசஸை தான் பின்பற்றாங்க. அப்போ அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் மரியாள்கள், நல்ல பங்கை தேர்ந்து கொண்டீர்கள். உங்கள் நடுவர் கூட சொல்லுவாங்க, நீங்களாம் மார்த்தாள்கள். ஓகே, அடுத்தது யோசேப்பு. யோசேப்பு வந்து ரொம்ப உழைச்சி எகிப்தில் ரொம்ப உயர்ந்து பார்வோன்னு அவரை பார்த்து என்ன சொன்னார், உன்னைய மாதிரி ஒரு ஞானம் உள்ளவன் விவேகம் உள்ளவன் நான் பார்க்கவே இல்லை, சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உன்னோடய உயர்ந்தவன், மற்றபடி எல்லாமே உனக்கு எல்லா அதிகாரமும் உனக்கு உண்டு அப்படின்லாம் சொல்லி அந்த யோசேப்பு வந்து ஓகே பத்து செல்வம் செழிப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த உறவுகள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தகப்பனெல்லாம் பார்த்த உடனே அந்த இமோஷனல் சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எல்லாரையும் பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆனந்த கண்ணீர். அந்த நேரத்தில் அவர் படிச்சிருப்பார், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம். அப்போ உணர்வுகள்லாம் எங்கே வருது? உறவில் தான் வருது. ஓகே, அடுத்தது கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் வந்து அவங்க தகப்பன்ட்டு இருக்கும்போது அந்த உறவில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உழைப்புனா என்னன்னே தெரியாது. நல்ல ராஜ வாழ்க்கை, சாப்பாடுக்கு சாப்பாடு, உணவுக்கு உடை, இது உடைக்கு உடை, எல்லாம் இருந்துச்சு அவனுக்கு, ஒரு குறை கிடையாது. ஆனால் என்னைக்கு தகப்பனுடைய உறவை துண்டிச்சுட்டு அவன் போனானோ அன்னைக்கு விழுந்தது அவன் தலையில் உழைப்பு. அதுவும் உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்புன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் உழைப்பை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் பண்ணி தான் மேய்க்கணும். ஓகே, அடுத்தது ஜீசஸ் சொல்கிறாங்க, நானே செடி நீங்கள்லாம் கொடி. இந்த கொடி வந்து இயேசுவோடு இணைஞ்சிருக்கும்போது ஒன்றும் அது வந்து வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை, தன்னால் கனி கொடுக்கும். அப்போ நாங்கள்லாம் கொடிகள், நாங்கள் அவரோடு இணைஞ்சிருக்கும் போது தன்னால் கொடி கொடுப்போம், கனி கொடுப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மற்றவைகள் எல்லாம் கூட கூடனா என்ன, இலவசமாக ஃப்ரீயாக கிடைக்கும், நாங்கள் உழைக்க தேவையே இல்லை. நான் அவரோட இணைஞ்சிருக்கிறதுனால தான், அதனால தான் எனக்கு வந்து கர்த்தர் வந்து எல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு அழகான வீட்டை கொடுத்துருக்காரு, நல்ல துணிமணி, என் சேரீலாம் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு, இதெல்லாம் நல்ல காஸ்ட்லி, நல்லா எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, உணவு. இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கூட வீட்டில் வீட்டில் வேலைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன், கதவை திறந்த உடனே ஒரே பிரியாணி கிளம்ப மகமான்னு மணக்கு. ஹாலில் போய் பார்த்தா என் பிள்ளைகள், என் மகன் என் மகளும் அழகாக பிரியாணி பண்ணி வச்சு உட்காந்துருக்காங்க. அப்போ என் மகன் என்கிட்ட சொல்கிறான், மம்மி நீங்கள் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணாதீங்க, முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மகன் அழகாக அந்த தட்டில் பிரியாணி பரிமாறி என் கையில் கொடுத்தா. ஐயோ, இது எங்கே கிடைக்குங்க? உழைச்சி ஆயிரக்கணக்கான காசு சம்பாதிச்சு பெரிய பர்ஷியன் தர்பாரில் போய் உட்கார்ந்தா கூட, அந்த சாப்பிட்ட சாப்பிட்டாலும் கூட இந்த திருப்தி எங்கேயும் கிடைக்காது. இந்த உறவில் இருக்கிற சந்தோஷம். அடுத்தது இங்கே பேதுரு பற்றி. பேதுரு வந்து நம்மளுக்கு பைபிளில் எப்படி இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு, உழைப்பை வச்சு தான். ஆனால் ஜீசஸ் வந்து அவரை என் பின்னால் வா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் ஜீசஸ் பின்னால் போனார். எதுக்கு? உறவை தேடி. அந்த உறவை தேடி அவர் போனதுனால என்னாச்சு, அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. பேதுரு வந்து டெஃபினெட்லி அவருடைய குடும்பம்லாம் நல்லா இருந்திருக்கும், அதனால தான் அவருடைய மாமியார் உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஜீசஸை கூப்பிட்டு போயிருக்கு. இன்றைக்கி இந்த காலத்தில் தாய் உடம்பு சரியில்லைன்னா கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க. நான் பேதுரு பாருங்கள், மாமியார் உடம்பு சரியில்லை, ஜீசஸை கூப்பிட்டு போய் ஜீசஸ் ஜெபிச்சு அடுத்த க்ஷணமே அந்த மாமியார் எந்திரிச்சு சேவை பண்ண ஆரம்பித்தாங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த, அது மாமியாருக்காகவே ஜெபிக்க கூட்டிகிட்டு போனார். மறுபடி அதெல்லாம் உறவு, என்னுடைய மனைவியுடைய தாயார் உறவு. ஓகே, அப்போது அந்த பேதுரு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால கடைசியில் அப்போஸ்தலரில் கொடுத்துருக்கு செல்வம் எல்லாம், எல்லாரும் எல்லாத்தையும் உண்டு, தசம பாகம் இல்லை, தசம பாகம் கொடுக்கறது கூட எவ்வளோ பேர் கரைகிறாங்க, அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் பேதுருக்கு காலில் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தாங்களாம், எல்லாவற்றையும் விற்று அவருக்கு கொடுத்தாங்களாம். அது வேதம் என்ன சொல்லுது, துர்மார்க்குன்னு சேர்த்து வைக்கிற எல்லாம் நீதிமானுக்கு வந்து சேருமா. ஓகே, அப்போது நாங்கள்லாம் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் நாங்கள். ஓகே, துர்மார்க்கர்னா யார், பேராசை பிடிச்சவங்க, பணம் பணம்னு உழைக்கிறவங்க. எங்களுக்கு எல்லாம் வரும், நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆகாயில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான ஓட்ட நிறைஞ்ச பையில, பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான், நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன், எல்லாம் ஊதி. அதான்
ஓகே. அப்போ உழைச்சி உழைச்சி நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் வார கிறிஸ்தவன் மாத கிறிஸ்தவன் வருட கிறிஸ்தவனாக இருக்கிறத விட இப்படிப்பட்ட உழைப்பு வந்து தற்காலிக சந்தோஷத்தான் தரும். நிரந்தரமான சந்தோஷம் எங்களுக்கு உறவு தான் கொடுக்கும். 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி ஏன் போனாவே? உறவு, அங்கே நிற்கி உறவு. ஓகே. வேதத்தில் வந்து நிறைய புக்ஸில் நீங்கள் கொரிந்தியர் எடுத்துக்கிறங்க, எபேசியர் எடுத்துக்கிறங்க, கொலோசியர் எடுத்துக்கிறங்க, எல்லாத்துலேயுமே உறவுகளை பற்றி இருக்குது. கணவன் மனைவி பிள்ளைகள் உறவை பற்றி கொடுத்துருக்கு. ஏன்னா தேவனுக்கு தெரியும் உறவுகள் சரியாக இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லாமே சரியாக இருக்கும். எங்கேயுமே வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரை பற்றியோ இன்ஸ்பெக்டரை பற்றியோ விவசாயியை பற்றியோ உழைப்பை பற்றிலாம் எங்கேயுமே கொடுக்கலை. 1 Timothy 5:8 சொல்லுது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும், கவனமாக கேளுங்க, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தாலும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். அப்போ உறவை துண்டிச்சவன் வந்து அவிசுவாசியிலையும் மோசக்காரன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஓகே. நம்ம வாழ்கிற இந்த பூமி வந்து சபிக்கப்பட்ட பூமி. ஸோ டெஃபினெட்லி நம்ம வேலை பார்க்கணும், உழைக்கணும் இல்லை, வேலை பார்த்து தான் ஆகணும் நம்ம. ஆனால் நம்ம வந்து தேவனோடு நம்மளுடைய குடும்பத்தோடு உறவு வச்சுட்டு நம்ம வேலை பார்த்தனாக்கா நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளுடைய முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஓகே. அப்போது நம்ம இப்போ வந்து பல வருடங்களுக்கு அப்புறமா நம்மளுடைய நினைவில் நிற்பு, ஒரு டெய்லர் சப்போஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை பார்க்குறவன் பல வருடங்களுக்கு அப்புறமா நான் இந்த பிளவுஸ் தைச்சேன் அந்த பிளவுஸ் தைச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிறங்க, நான் இந்த இந்த ஸ்மக்லிகள் இந்த கேஸை பிடிச்சேன் அதை நினச்சிட்டு இருக்க மாட்டான். ஆனால் உறவுகள், அந்த நினைவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கும். ஒரு தாய் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெற்ற உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே அவர் அடையிற அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை இல்லையா. அந்த குழந்தை தவழ்ந்து போகும்போது நடக்கும்போது அந்த தாய் தம்மதை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த தகப்பன் வந்து எவ்வளோதான் படித்தவராக இருந்தால் கூட அந்த குழந்தைய கூட்டத்தில் இடுப்பில் வச்சுக்கிட்டு தலையில் வச்சு தோளில் வச்சுக்கிட்டு போவார். ஒரு அதெல்லாம் வந்து உறவு இல்லையா. அந்த குழந்தை பெருசான உடனே சப்போஸ் அந்த மக 10th standard ஃபெயில் ஆகிட்டா தகப்பன் சொல்வார், கலங்காதம்மா நான் இருக்கும்ல அவங்க கூட, பரவாயில்லம்மா அடுத்த அட்டம்ப்டில் நீ பாஸ் ஆகிடலாம். அது வந்து உறவு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி அவளுடைய செயின் 10 pound செயின் வந்து ஒருத்தர் அறுத்துட்டான். அவள் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு அழுதுட்டு உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இப்படி அத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கா. அவர் வந்து உடனே சொல்லியிருக்காரு, நீ எங்கே நிற்கியோ அங்கேயே நில்லுமா, நீ ஒன்றும் டென்ஷன் படாத, நம்ம அடுத்த செயின் பின்னால் வாங்கிக்கிறலாம், எனக்கு நீ தான் வேணும். அதுதான் உறவு. வயசானதுக்கப்புறமா ஒரு தகப்பன், ஒரு தகப்பன் பெட்டில் இருக்கும்போது அவரால் எந்திக்க முடியாத நிலமையில் ஓகே அந்த மக தாய் தகப்பனுக்கு ஊட்டி விடுறா. அப்போ அவருடைய கண்களில் கண்ணீர், நான் என்னுடைய குழந்தைய ஊட்டி விட்டேனே, இப்போ என்னுடைய குழந்தை என்னையே பார்க்காளே, அதுதான் உறவு. நிறைய பேர் பின்னாலெல்லாம் அழுவுறீங்க, ஜெய் செய்து கண் தொடச்சிக்கிறேன். அதுதான் உறவுங்க, அதுதான் உறவு. ஸோ குடும்பங்களை உருவாக்குவது உறவே 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 என்று முடித்துக்கிறேன். எப்போதும் போல மிக அருமையாக தன்னுடைய அவர் ஒரு டீச்சர் என்பதை உறுதிப்படுத்தி அழகாக பேசிட்டு போயிருக்கிறாங்க. உறவு தான் சிறந்த குடும்பத்திற்கு மிக முக்கியமானது என்று பேசி போயிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு குடும்பம் சிறந்திருக்க வேண்டும் என்றால் அது உழைப்பிலா அல்லது உறவிலா என்று கேட்டால் ரெண்டு குரூப்பும் நல்லா தான் பேசுனாங்க. ரெண்டு பேர் பேசுனதுலேயும் நியாயம் இருக்குது. சில நேரங்களில் இப்படித்தான் வேதத்தில் சில சத்தியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கும் பொழுது, இப்போ எனக்கு வேண்டாம்ப்பா, வேதத்தில் சத்தியங்கள் புரியாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு பக்கத்தில் எடுத்து இது இப்படித்தான் அப்படின்னு சிலர் சாதிப்பாங்க, சிலர் அதை நம்பி பின்னால் போகிறது உண்டு. வேதத்தில் நமக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. நம்ம ரெண்டையும் பார்த்து சரிசமமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அது சரி சமமான நிலைக்கு நம்ம வரலை அப்படின்னாச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு பக்கமாக போய் நம்ம பல நன்மைகளை நாம் இழக்க நேரிடும். நம்ம தவறான உபதேசத்தில் போனாலும் சில நேரங்களில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்ம இழக்க நேரிடும். ஆகவே ஒரு சிறந்த குடும்பம் அமைவதற்கு உழைப்பா உயர்வா அப்படின்னா, சார் உழைப்பா உறவா என்றால் ரெண்டுமே அவசியம் என்பதுதான் என்னுடைய தீர்ப்பு. ஏனென்றால் வெறும் உறவும் ஒன்றும் பண்ணாது. ஒரு வீட்டுக்கு முன்னால் வீடுகள் சந்திக்க அதிகமாக போயிட்டு இருந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு நான் போவேன்,
எப்போ போனாலும் அந்த வீட்டின் தலைவர், அது வீட்டில் உள்ள அந்த ஆண்மகன் அவரை வீட்டில் பார்க்கலாம். வீடுன்னா ஒரு என்ன ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கும், எந்த ஜன்னலும் இருக்காது, கதவு திறந்தால் தான் வெளிச்சம் உள்ள வரும், அவ்வளோ இருட்டாக இருக்கும் ரூமு. ஆனால் இவர் என்றைக்குமே எப்போ போனாலும் அவரை வீட்டில் சந்திக்கலாம். எப்போவுமே அவரை வெளியே எங்கேயும் அவரை தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது. கேட்பேன், வேலைக்கு போகலையா, பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்வார். எங்கே போய் பார்க்குறாரு, என்ன செய்கிறாரு தெரியாது. ஆனால் எப்போவுமே வீட்டில் தான் இருப்பார், அது இருட்டு ரூமுக்குள்ளே எப்போவுமே இருப்பார். குடும்பத்தினுடைய நிலைமையை கேட்டால் அவ்வளோ பரிதாபமாக இருக்கும், அவருடைய பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அப்போது உழைக்காமலேயே வீட்டில் இருக்கிறவர்கள், வெறும் உறவை மட்டும் இந்த நாடி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியாது. பாருங்கள், யோபுடைய சோதனை காலத்துக்கு பின்பு அவருடைய உறவுகள் போய் அவனுக்கு சில உதவிகளை செய்தார்கள். அதுதான் அவனுடைய மூலதனமாக வைத்து அவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அவன் உழைத்து உயர்ந்ததை நாம் வேதத்தில் நாம் காண முடிகிறது. அதே போல் ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட போது ஒரு உறவை தான் ஏற்படுத்துகிறார். தன் தாய் தகப்பனை விட்டு போவான்னு சொன்னப்போ வந்துட்டான், இப்போ வேற ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். எனக்கு அது கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருந்தாலும் பாருங்கள், பார்வோன் சாராளை கூட்டிகிட்டு போயிடுறான். என்னென்ன அவன் கல்யாணம் பண்ணுறதுக்காக, என்ன அதுக்கு ஆபிரகாமிட்டையும் ஒரு தப்பு உண்டு, என் சகோதரின்ட்டான். அப்போ சரி, இவன் சகோதரி தானே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட்டிகிட்டு போயிட்டான். பாருங்கள், அவன் சாராளுக்காக சாராளை கூட்டிகிட்டு போகும்போது ஆபிரகாம சாராளுடைய புருஷன் நினைக்கலை, சகோதரன் நினச்சி ஒரு மச்சாமரை கொண்டாடி என்ன பண்ணுறான் பாருங்க, நிறைய வெகுமதிகளை கொடுக்குறான், நிறைய வெகுமதிகளை கொடுக்குறான். அது உறவு ஒன்று வருகிறது என்று அறிந்து, உறவு ஒன்று வருகிறது என்று அவர் கண்டு ஏராள வெகுமதிகளை கொடுக்குறான். அந்த வெகுமதிகள் தான் அவனுடைய அந்த உழைப்பிற்கு, அந்த பிஸ்னஸ் அவனுடைய பிஸ்னஸிற்கு அது ஒரு மூலதனமாக இருந்தது என்பதை நாம் வேதத்தில் காண முடிகிறது. அப்போது சில உறவுகள் நமக்கு தேவை. அதே நேரத்தில் வெறும் உறவுகளையே நாடி நாம் உழைக்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையும் சாதிக்க முடிகிறதில்லை. உழைக்கணும், நல்லா உழைக்கணும். அதே நேரத்தில் உறவையும் நாம் விட்டுவிடக்கூடாது. குடும்ப உறவு மிக முக்கியமானது. ஆண்டவர் ஆதாம் ஏவாள் படைத்து குடும்பம் என்கிற ஒன்றை உருவாக்கி அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை கொடுத்து ஒரு குடும்பத்தில் ஒரு உறவை கத்தர் வைத்திருக்கிறார். அந்த குடும்ப உறவு மிக முக்கியமானது. குடும்ப உறவு இல்லாமல் வெறும் உழைப்பு சிலரை பார்த்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா யாருன்னு பிள்ளைக்கு தெரியாது, ஏன்னா இது தூங்கின பிறகு தான் அவர் வருவார். சில நேரம் பிள்ளை கேட்கும், அப்பா அம்மா ராத்திரி ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு அவர் யார் அப்படின்ட்டு சில வருஷத்துக்கு பிறகு கேட்கும். சில தாய்மார் சொல்லுவாங்க, அதாப்பா அதாம்மா அவனுடைய அப்பா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அவலமான நிலைகள் கூட சில குடும்பங்கள் நடந்ததை அறிவோம். அப்போது இப்படிப்பட்ட உழைப்பு ஒரு நாளும் ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்காது. உழைப்பு கண்டிப்பாக தேவை, உழைப்பு இல்லாமல் உயர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேவன் அமைத்திருக்கிற அந்த குடும்பம் என்கிற அந்த குடும்பத்தின் உறவுகளும் மிக முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் உறவையே நாடி உறவுக்கு பின்னையே போய் உறவையே சார்ந்திருக்கிறவனும் வாழ்க்கையில் வளர முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா உறவு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான், உறவுகாரன் இவனை ஏமாற்றி தலையில் பூசிட்டு போயிட்டே இருப்பான் அவன். அப்போது அதற்குரிய ஞானம் தேவை, உழைப்பு தேவை, குடும்ப உறவும் கண்டிப்பாக தேவை. ரெண்டும் சரிசமமாக ஒரு குடும்பத்தில் இருக்குமானால் அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும், அந்த குடும்பம் உயரும், தேவனுடைய சித்தம் அந்த குடும்பத்தில் நிறைவேறும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன்.